வாரிசு திரைப்படத்துல நடிச்ச நடிகர் விஜய்க்கும் கோபாலபுரத்து குடும்ப வாரிசுக்கும் நடுவுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்களுடைய அந்த ரசிகர்களை வந்து சந்திக்கிறாரு. அவர் வந்து அரசியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன் தமிழக மக்கள் வந்து இந்த தலைவர்களை, தன்னை ஆளக்கூடிய தலைவர்களை இன்னும் கூட திரையுலகத்திலேயே போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? இல்ல, தமிழக மக்கள் தேடுறாங்கன்னா நம்பல. பட் ஆனா வந்து தமிழ்நாடு வந்து இந்த ஒரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள், அது மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ஒரு சினிமா உலகத்தின் பின்புலம், அது ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் திலகமா இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்ததுனாலையும், ஆந்திரால என்டிஆர் போன்றவர்கள் வந்ததுனாலையும் அந்த தாக்கம் இருக்கு. அதாவது இன்றும் நடிகர்களால் ஒரு செல்வாக்கை செலுத்த முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு பார்வை இருக்கு. சோ அதை வந்து உடைக்க முடியல, மக்கள்கிட்ட இருந்து உடைக்க முடியல, ஏன்னா சினிமாவோட தாக்கம் அப்படி இருக்கு. ஆனா வந்து நீங்க எல்லா நடிகரும் சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா இல்லையே. நீங்க வந்து சிவாஜி கணேசன் அவர்களும் அரசியலுக்கு வந்தார், ஆனா அவரால எம்ஜிஆருடைய இடத்த அடைய முடியல. திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க, அவங்களும் எம்ஜிஆர் எல்லாம் ஆக முடியல. சோ வந்து நடிகர்கள் அரசியலுக்கு, இந்த கார்த்திக் அவர்லாம் வந்திருக்காரு, அவர்லாம் வந்து அந்த பகுதி சார்ந்த ஓட்டு, சமூக சார்ந்த வாக்குகள் எல்லாம் எடுத்திருக்காரு. அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எல்லாரும் வந்து சக்சஸ் ஆயிடுவாங்கலாம் சொல்ல முடியாது. விஜய் அவர்களுக்கு வந்து மிக நீண்ட காலமாக அரசியல் ஆசை உள்ளது. அவர் தந்தை வழியாக அந்த அரசியல் ஆசை வருது. அவருக்கு ரொம்ப வருஷமா அவரை புஷ் பண்றாரு, சின்ன வயசுல இருந்தே அவரை எம்ஜிஆர் மாதிரி உருவாக்கணும், அடுத்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரஜினிக்கு அடுத்து ஒரு பெரிய ஸ்டாரா உருவாயிட்டாரு அவர், ஆனா எம்ஜிஆர் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும் அரசியல் என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. அவரு தான் விதைச்சிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களை போய், விஜய் போய் நேரடியா சந்திச்சு காங்கிரஸ்ல இணைவதற்கெல்லாம் முயற்சி செய்து அதுக்கு திமுக முட்டுக்கட்டை போட்ட கதையெல்லாம் தெரியும். காவலன் படத்தை வந்து சிடி போட்டு ரோட்ல கொடுத்துட்டாங்கிறதுலாம் அப்ப பிரச்சனை வந்துச்சு. அவருடைய முதல் பிரச்சனை வந்து அப்பதான் ஆதரிக்க பிரச்சனை வருது. அவருடைய அரசியல் ஆசையால் தான் அந்த பிரச்சனை வருது. இதே மாதிரி ரெட் ஜெயின் மூவிஸ் தான் அவரோட முதல் படங்கள், அந்த குருவி படங்கள் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி அப்பெல்லாம் ஏதோ பிரச்சனை தொடர்ச்சியா அவங்களுக்குள்ள ஒரு முட்டல் முதல் வந்துருச்சு. அப்ப உடனே வந்து எஸ்எஸ்சி அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதாவை போய் பார்த்து ஆதரவு பெற்றுட்டாங்க. அன்னைக்கு வந்து திரையுலகத்துல வந்து நீங்க 2014 தேர்தலில் வந்து விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வச்சா கூட வெளிப்படையாக எஸ்எஸ்சி அவர்கள் வந்து விஜயை வச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப அந்த திமுகவுக்கும் அந்த சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் லெவல் ஸ்டார்ஸ்க்கும் மோதல் போக்குங்கிறது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா அவர்கள் ஆல்ரெடி எம்ஜிஆருங்கிற ஒரு டாப் ஸ்டாரால ஒரு மிகப்பெரிய இதை சந்திச்சதுனால அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு வருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்களை வந்து அவர்கள் வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடாது, அவர்களை ஏதோ ஒரு வழியிலும் பிடிக்குள் வைக்க வேண்டும், அல்லது அவர்களை மோதி அவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப டீப்பா இருக்கும். இந்த முறை வந்து விஜய் வந்து அவர் என்ன நோக்கத்துல செய்யறாருன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கும் தோணல் இருக்கும், வந்து ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம், நம்ம உள்ள வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மோதி பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் கூட வரலாம். உறுதியாக உதயநிதி வந்து அனுமதிக்க மாட்டார். அவர் வந்து ஏன்னா உதயநிதி தான் வளர்ந்து வர வேண்டும், தனக்கு எதிராக திரு அண்ணாமலை போன்ற ஒரு முகத்தை வலிமையாக இன்று இருக்கிறது களத்தில். அப்ப அவர் வந்து அதுல வந்து இன்னொரு ஆளை வந்து என்ட்ரி பண்ண விட மாட்டார். அப்படி அரைஞ்சு தனக்கு சப்ஸ்டிட்யூட்டா வந்தா ஏத்துப்பார், தனக்கு ஒரு மூன்றாவது சக்தியாக இருப்பதை வந்து விரும்ப மாட்டார்.